லிட்டில் ஹார்ட் குக்குவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆலு மட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆலு மட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆலு மட்டர் மசாலா பூரி, சப்பாத்தி, ரவா தோசை, இட்லி, மினி இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆலு மட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாக கட் பண்ணி நம்ம தோலை உரித்தோன்னா ஈஸியாக தோல் உரிச்சுக்கலாம். பச்சை பட்டாணி, பச்சை பட்டாணி வாங்கி நான் உரித்து வச்சுருக்கேன். ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். தக்காளி தேவையான அளவு நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆலு மட்டர் மசாலா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். பூரி, சப்பாத்தி, சப்பாத்தி கிழங்கு இது மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமா வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறேன். இது ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை அதோட ஆட் பண்ணிடுறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா பரட்டி விடுறேன். பச்சை பட்டாணி இதோட சேர்த்துறேன். பச்சை பட்டாணியை நான் வேக வைக்கல, அப்படியே உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்ல கலராக கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருங்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் பரட்டி விடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு பட்டாணி வேகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் விடணும். மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கில் பிடிக்கிற அளவுக்கு பரட்டி விடணும். இப்போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். பட்டாணி வேகணும், இதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம்.
கடலை மாவு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டாலே உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் ஃபைனலாக. மசாலா நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கல. ஆலு மட்டர் மசாலா வந்து ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. ஆலு மட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஆலு மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. ரொம்பவே ஈஸியான டிஷ் தான் இது. வீட்டில் இட்லி சுட்டாலோ இல்லை தோசை சுட்டாலோ இல்லை சப்பாத்திக்கோ எதுக்குன்னு குருமா அதுக்கு பதிலாக இது செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்தி கிழங்கு மாதிரி இதை வச்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.